Hi friends, welcome back to manjuvinsamayal. இன்னைக்கு வந்து ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய ஒரு பிரெட் ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போறோம். இந்த பிரெட் ஸ்வீட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்டா கிறிஸ்பியா இருக்குங்க. மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ள வந்து ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும், ஜூஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபினே சொல்லலாங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து 4 பிரெட் பீசஸ் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து வீட் பிரெட் தாங்க எடுத்திருக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து 2 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு முக்கோண சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இருக்கிற பிரெட் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் சின்ன கப் அளவில் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். இந்த 4 பிரெட் பீசஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 டேபிள்ஸ்பூன் அளவு சர்க்கரை தேவைப்படுங்க. இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு சர்க்கரை கரையிற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 3-4 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ வந்து லைட்டான அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு வானல் வச்சுக்கலாங்க. அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை வந்து இதில் வந்து நம்ம பிரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து நீங்கள் தோசைக்கல்லில் கூட செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ஆயில் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா தோசைக்கல்லில் கூட நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பீசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா ப்ரௌனாக கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அந்தளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்மளோட பிரெட் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சீக்கிரமாக இந்த பிரெட் வந்து பொரிஞ்சு வந்துடுங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ் ஆனதையும் நம்மளோட பிரெட் பீசஸை வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. இது போலவே நம்மக்கிட்ட இருக்கிற மித்த பிரெட் பீசஸையும் வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பிரெட் பீஸ் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், உடச்சி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சர்க்கரை தண்ணியில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. நான் வந்து ஏலக்காய் வந்து சர்க்கரை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் ஒயிட் கலராக இருக்குது. இப்போ நம்ம பொரித்து வச்ச இந்த பிரெட் பீசஸை வந்து இதில் சேர்த்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வேணும் நினச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் அதிலே வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க. ஜஸ்ட் நம்ம வந்து நல்லா பெரட்டி எடுத்து சர்வ் பண்ணிடலாங்க. ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபினே சொல்லலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.